அன்பின் உள்ளங்குள்ள இந்த மாதத்தின் நான்காவது நாளில் உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்வதில் ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய நாளுக்கான நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பக்தர் கேட்ட கேள்வியை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுறாரா? எதுக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், ஏன்னா ஆண்டவர் எல்லாருக்கும் ஆசீர் வழங்குறவராக இருந்தால் எதுக்கு என் வாழ்க்கையில் மாத்திரம் ஆண்டவர் ஆசீரை கொடுக்காம கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு? இப்போது அவர் கேட்டது தப்பு கிடையாது. ஏன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்னத்தை அனுபவிக்கிறாரோ அதைத்தான் கேட்டார். அப்போது அவருக்கு நான் ஒரு பதில் தர வேண்டியதாக இருந்துச்சுது. அந்த பதிலையே உங்களுக்கான செய்தியாகவும் தருகிறேன். அவர் கேட்ட கேள்வி என்ன? ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுகிறாரா? ஆண்டவர் எல்லார் மீதும் ஆசீரை கொடுக்கிறார் அப்படின்னா ஏன் ஒரு சிலருக்கு மாத்திரம் அதிகமான ஆசீரும் ஒரு சிலருக்கு குறைவான ஆசீரும் கொடுக்கிறாரு? அல்லது ஒரு சிலர் தங்களது வாழ்க்கையில் வேண்டிக்கிற ஆசீர்வாதங்களை ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை நான் உங்களுக்கு இன்னைக்கு தர்றேன். அதாவது ஆண்டவராகிய கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் கிடையாது. அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லார் மீதும் தான் பொழிகிறார். வானத்து பலகணிகளை திறந்து நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொள்ள அளவிற்கு அவர் பொழிந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் தடைப்படுவதற்கு என்ன காரணம்? பல காரணங்கள் சொல்லலாம். மிக மிக முக்கியமான காரணம் இதுதான். அன்னைக்கு ஆண்டவராகிய கடவுள் மோசேயை இந்த உலகத்திற்குள் அனுப்பிய பொழுது தாயின் கருவிலேயே அவரை தெரிவு செய்து கொண்டார். அப்படி தெரிவு செய்து கொண்ட ஆண்டவர் அவரை வழிநடத்தினார். அப்படி வழிநடத்தி வந்த ஆண்டவர் ஒரு கட்டத்தில் மோசே அவருடைய 40வது வயதில் ஒரு தப்பு பண்ணப்போ அவர் தன்னுடைய உசிரை காப்பாற்றிக்கிறதுக்காக எகிப்தில் இருந்து அந்த எகிப்தின் அரண்மனையில் இருந்து ஓடி ஒளிஞ்சு கொண்டப்போ கூட ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆண்டவர் அவரை அந்த 40 வருஷ காலமும் எகிப்தின் அரண்மனையில் வாழும்படி செய்தார். இப்போ அந்த சூழ்நிலை மாறிவிட்டது. இப்போ அவர் எங்கே வாழுகிறார்? ஒரு மலையடிவாரத்தில் வாழுகிறார். எத்தனை வருஷம்? 40 வருஷம். இந்த 40 வருஷ காலமும் ஆண்டவருடைய கிருபை அவரோடு இருந்தது. அவருடைய ஆசீர் மோசே மீது இருந்தது. அதனால் தான் மோசே தன்னுடைய 80வது வயதில் ஆண்டவரினுடைய அழைப்பை மீண்டுமாக பெற்றுக்கொண்டார். தாயின் கருவில் ஆண்டவர் அவர் ஆசீர்வதித்தார். 40வது வயதில் அவர் பண்ண தப்பினால அவர் தான் வாழ்ந்து கொண்டிருந்த இடத்தை விட்டு ஓட வேண்டி இருந்தது. அவர் தப்பு பண்ணி இருந்தாலும் ஆண்டவரினுடைய கிருபை அவரோடு இருந்தது. அந்த கிருபை 80வது வயதில் மீண்டுமாக அவருக்கான ஆசீரின் பணியை கொடுக்கிறது. மோசே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை எதற்காக தேர்ந்தெடுத்தேனோ அதற்காக இப்பொழுது நீ எகிப்திற்கு மீண்டும் செல். எந்த இடத்துலேருந்து ஓடி வந்தாரோ, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டாரோ அந்த இடத்திற்கே மீண்டும் செல்லுகிறார். அவர் அங்கிருந்து உசுரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடி வந்தார். எல்லாரும் அவரை குறித்து தப்பாக பேசின அந்த சூழ்நிலையில் அவர் ஓடி வந்துட்டாரு. அவரை குறித்து யாரும் நல்லது பேசினதே கிடையாது. அவரை குறித்து எல்லாரும் ஒரு கொலைகாரன் அப்படி தான் பேசினாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் எத்தனையோ நன்மையின் காரியங்கள் பண்ணியிருப்போம், நல்லதை நினச்சி தான் பண்ணுவோம். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு தெரியல, தப்பாக போயிருச்சு. எல்லாரும் நம்ம தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிள்ளைக்கு சைக்கிளோட கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சித்தான் நாம் யாருமே கேட்காத நேரத்தில் வாலண்டியர் பண்ணி போய் கற்றுக் கொடுத்தோம். அந்த பிள்ளை நல்லபடியாக தான் சைக்கிள் கற்றுக்கிட்டு இருந்துச்சுது. திடீர்னு பார்த்தா ஏதோ அங்கே இருந்த கல் தடக்கி கீழே விழுந்து காலில் அடிபட்டுருச்சு. இப்போது அதுவரை எதுவுமே சொல்லாத அந்த பிள்ளையினுடைய பெற்றோர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் இவனுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, எங்கள் பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அம்மா அப்பாவும், சுற்றி இருக்கிறவங்க இவனுக்கு எதற்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு வீணா அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிறான். அதான் அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க இல்லையா, பிள்ளைக்கு தேவையான நேரத்தில் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துருப்பாங்க இல்லையா அப்படின்னு நாம் நல்ல உள்ளத்தோடு செய்கிற காரியத்தையும் நமக்கு எதிராக
திருப்பி பேசுகிற சூழ்நிலை. இன்னைக்கு அப்படித்தான் மோசே நல்ல காரியம்தான் பண்ணாரு, இஸ்ரவேலர்களை வெளி கொண்டு வரணும் அப்படி என்கிற எண்ணத்தில் தான் இருந்தார். ஆனால் என்ன, கொஞ்சம் ஆர்வக்கோளாறுல ஒரு எகிப்தியனை கொன்னுறாரு. அதனால தன்னுடைய உசுரை காப்பாத்திக்க ஓட வேண்டி இருந்தது. எல்லாரும் அவரை குறித்து தப்பா பேசினாங்க, ஒரு கொலகாரன், இவனுக்கு எதுக்கு வேண்டாத வேலை அப்படிலாம் பேசினாங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலையில நாம இருக்கிறோமா? மோசையின் சூழ்நிலையில இருக்கிறோம். மோசையின் சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம செய்கிற நன்மையின் காரியங்களை ஆண்டவர் கண்டுக்காம இருப்பது கிடையாது, பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆகவே ஆண்டவர் என்ன பண்ணாரு, மோசைக்கு மோசை செய்த நன்மையின் காரியத்திற்கு கைமாறாக அவரை மீண்டுமாக அதே எகிப்திற்குள் கொண்டு போகிறார். இந்த வாட்டி ஒரு கொலைகாரனாக அல்ல, மாறாக ஒரு விடுதலை வீரனாக. கொலைகாரனாக எகிப்தை விட்டு ஓடியவர் இப்பொழுது விடுதலை வீரனாக அதே இடத்திற்கு வருகிறார். எந்த இடத்துல நாம் அவமானப்படுத்தப்பட்டோமோ அதே இடத்திலேயே ஆண்டவர் தன்னுடைய கிருபையினால் நம்மை ஆசீர்பெறும்படியாக, எல்லாரும் நம்மை போற்றும்படியாக உயரச் செய்வார். மோசே வந்தார், 80வது வயதிலே தன்னுடைய விடுதலையின் பணியை ஆரம்பித்தார். ஆண்டவருடைய ஆசீர் அவரோடு இருந்தது. அவருடைய கரத்தில் இருந்த கோல் எங்கெல்லாம் சென்றதோ அங்கெல்லாம் ஆண்டவர் அவருக்கு ஆசீரை கொடுத்தார். அந்த கோலை நீட்டினா செங்கடல் ரெண்டா பிளந்துச்சு, பாறையில தட்டினா அது தண்ணீர் கொடுத்தது. இப்படி மோசே மீது ஆண்டவருடைய கிருபை இருந்தபடியினால் அவர் அற்புதத்திற்கு மேல் அற்புதத்தை பண்ணிக்கிட்டே இருந்தார். எந்த மக்கள் அவரை வேணா அப்படின்னு வெறுத்தார்களோ அதே மக்கள் அவரை போற்றி புகழும் படிக்கு ஆண்டவர் அவரை ஆசிரால் நுழைத்தார். ஆண்டவர் சொன்னார், மோசே நீ இந்த ஜனங்களை பாலும் தேனும் பொழிகிற கானான் நாட்டிற்கு கொண்டு போகணும். மோசேக்கு ரொம்ப சந்தோஷம், அட நான் தான் இந்த ஜனங்களை கானான் தேசத்திற்குள்ள கொண்டு போகணும். ஆனா வரலாறும் வேதமும் சொல்லுகிறது, கானான் தேசத்திற்குள் இஸ்ரவேல் ஜனங்கள் சென்ற பொழுது அங்கே மோசே கிடையாது. என்ன இருக்கு, ஆண்டவர் ஆசீராகத்தானே சொன்னார், அப்போ மோசே மீது அந்த ஆசீர் இருந்தது தானே. அப்படி இருக்கும் பொழுது ஏன் மோசே கானான் தேசத்திற்குள் போகவில்லை? ஏன்னா அதை புரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம எண்ணிக்கை புஸ்தகம் 20வது அதிகாரத்துக்கு வரணும். அங்கே பால நிலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்தோடு இருக்கிறாங்க, அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. அப்போ ஆண்டவர் மோசே கிட்ட பேசினார், உன்னுடைய கோலை நீட்டி அங்க இருக்கிற பாறையோடு பேசு. மோசே என்ன பண்ணாரு, கோலை நீட்டி பாறையோடு பேசுவதற்கு பதிலாக அவர் அந்த கோலை அப்படியே பாறை மீது அடித்து தண்ணீரை பெற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார் பாறையோடு பேசும்படி, ஆனா மோசே என்ன பண்ணார், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல். இந்த வார்த்தைகள் உங்க மனசுல இருக்கட்டும், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் மோசே அந்த பாறை அடித்தார். தண்ணீர் வந்தது, ஆனால் அதனோடு சேர்த்து ஆண்டவரின் வார்த்தைகளும் வந்தது. எண்ணிக்கை புஸ்தகம் 20:12 சொல்லுகிறது, மோசே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடியினால் ஆண்டவராகிய கடவுள் சொன்னார், மோசே நீனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியல்ல இல்லையா, ஆகவே எந்த ஜனங்களை கானான் தேசம் நோக்கி அழைத்து கொண்டு போகும்படியாக நீ சென்று கொண்டிருக்கிறாயோ அந்த கானான் தேசத்திற்குள்ளே நீ கால் பதிக்கவே மாட்டாய். அவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கை. பாருங்க, ஆண்டவர் கொடுத்த ஆசிரின் காரியம் என்ன, இந்த ஜனங்களை கானான் தேசத்திற்குள் கொண்டு போய் சேர்ப்பது. ஆனா அந்த ஆசிரின் காரியத்தை மோசே பெற்றுக்கொள்ளாமல் போனதற்கு என்ன காரணம், அவருக்குள் இருந்த கீழ்ப்படியாமை. இன்னைக்கு நாம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஏ ஆண்டவரே எங்க வாழ்க்கையின் மீது மாத்திரம் இந்த ஆசிர் இல்லை, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்ப்போம். எந்த தருணங்களில் நாம் ஆண்டவரினுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம்? ஒருவேளை நாம மறந்து இருக்கலாம், ஒருவேளை நினைவுக்கு வரலாம். நினைவுக்கு வந்தால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். நினைவுக்கு வரவில்லையா, காரியம் இல்லை, ஆண்டவர்கிட்ட அப்பொழுதும் மன்னிப்பு கேட்போம்.
ஏன்னா நம்முடைய தெய்வம் நீதியின் தெய்வம். அவர் நீதியின் படிதான் நம்மை நடாத்துவார். ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவர் இரக்கத்தின் தெய்வம். நீதியின் பிரகாரம் நாம் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசிரை நாமே நம்முடைய கீழ்ப்படியாமையால் தடுத்து விட்டாலும் கூட ஆண்டவர்கிட்ட ஒரே வார்த்தைங்க, ஆண்டவரே எங்களை மன்னிச்சுக்கோங்க. பிள்ளைகள் கேட்கிறோம், மன்னிக்க மாட்டீங்களா? இன்னைக்கே கேட்போம். அப்படி கேட்போமாக இருந்தால் அன்பின் உள்ளங்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், குறிப்பிட்ட அந்த நபருக்கும் இதையே பதிலாக சொன்னேன், உங்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்க என்னதான் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நடந்திருந்தாலும் கூட அதெல்லாம் நாங்க அப்படி நடக்கிறல்ல. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நடப்பது என்பது ஆண்டவரினுடைய பிரசன்னத்தை மதிக்காமல் நடப்பது என்பதாகும். எப்படி தெரியுமா? பிள்ளைகள் பெற்றோரினுடைய பேச்சுக்கு நீங்க கீழ்ப்படியாமல் நடக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா அங்கே ஆண்டவரினுடைய வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படியல்ல. கணவன் மாதிரி நீங்க உங்க மனைவியை நேசிக்கல் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படியல்ல. மனைவி மாறி உங்களது கணவரினுடைய வார்த்தைகளுக்கு நீங்க மரியாதை செலுத்தல் அப்படின்னா அங்கே ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படியல்ல. அப்போ பாருங்க, நீங்க உலக வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களில் யார் யாருக்கெல்லாம் மதிப்பு கொடுக்காம நேசம் காண்பிக்காம கீழ்ப்படியாம இருந்திருக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்க கீழ்ப்படியாமல் போனது அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரமல்ல, கடவுளுக்கும். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை நம் மீது பொழிந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த ஆசீர்வாதங்கள் எல்லார் மீதும் பொழியப்பட்டு எல்லாரும் அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும் என்றுதான் பொழிந்திருக்கிறார். அவை தடைப்படணும் அப்படின்னு கிடையாது. ஆனா என்ன, நம்முடைய கீழ்ப்படியாமைகள் அவற்றை தடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த கீழ்ப்படியாமைகளை உடைக்கும்படியாக இன்னைக்கே இந்த மாதத்தின் நான்காவது நாளிலே இன்னைக்கே நாம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். உலகத்துல விண்ணுலகில் முதல் ராணி யார் தெரியுமா? நாம நினைப்போம் அன்னை மரியாள் அப்படின்னு, இல்லைங்க. இந்த உலகத்தை படைச்ச தெய்வம், இந்த உலகத்தின் மீது சகல ஆட்சி உரிமை யாருக்கு கொடுத்தாரு? நம்முடைய முதல் பெற்றோருக்கு தானே. அப்படின்னா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அந்த முதல் பெற்றோருக்கு நாம என்ன பெயர் கொடுக்கலாம்? ஆதாமுக்கு ராஜானும் ஏவாளுக்கு ராணி அப்படின்னு பெயர் கொடுக்கலாம் இல்லையா? அப்படியாக இருந்தா அன்னைக்கு விண்ணுலகத்துல ஆண்டவரினுடைய சன்னிதானத்துல நின்னுக்கிட்டு இந்த உலகத்தை ஆட்சி செய்யும்படியான வல்லமையை அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட ஏவாள் முதல் விண்ணுலக ராணி இல்லையா? ஆனா அந்த ராணிக்குரிய உரிமைய அவள் எப்படி இழந்தாள்? கீழ்ப்படியாமையினால். நாம அப்படி இழக்கணுமா? அன்னை மரியாளை பாருங்கள். அன்னை மரியாள் ஏதோ வானத்தில் இருந்து தெரிவு செய்யப்படவில்லை, பூமியில் ஒரு மனுஷியாக பிறந்தார். பிறந்தவர் தாழ்ச்சியோடு இருந்தார். அன்னைக்கு தலையாக இருந்த ஏவாள் வாளாக தள்ளப்பட்டாள். ஆனா வேதத்தில் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அன்னை மரியாள் வாளாக கீழாக தாழ்ச்சியோடு வாழ்ந்தார். அதனால் அவர் மேலாக தலையாக விண்ணுலகங்களின் ராணியாக இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறார். அதற்கு என்ன காரணம்? அன்னை மரியாளுக்குள் இருந்த அந்த தாழ்நிலை. அந்த தாழ்நிலை தான் அன்னை மரியாள் ஆண்டவரை பார்த்து கீழ்ப்படிவோடு நடக்கும்படியான உணர்வையும் உள்ளத்தையும் அவருக்குள்ளே தந்து வைத்தது. கீழ்ப்படிதலோடு அன்னை மரியாள் வாழ்ந்தபடியால் தான் இன்னைக்கு உசரங்களில் ராணியாக விண்ணுலகில் இருந்துகிட்டு மண்ணுலகையே ஆளும்படியாக ராணியாக திகழ்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் விண்ணுலக மகிமையை நாம் தடையின்றி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அம்மா மரியே நாங்க தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவராகிய கடவுளினுடைய வார்த்தைகளுக்கு முரணாக நடந்துட்டோம், சமயங்கள்ல என்னென்ன காரியங்கள் அப்படி நாங்க நடந்துகிட்டோம் எங்களுக்கு தெரியாது, ஆனா மனுஷ பலவீனத்தினால் நாங்க தப்பு பண்ணி இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி மடுக்காம நாங்க நடந்து இருக்கலாம்,
எங்களுடைய அன்றாட பிஸினஸ்ல நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கூட கொடுக்காம இருந்திருக்கலாம். வேலை வேலை அப்படின்னு ஓடி நாங்கள் சர்ச்சுக்கு போகாம சர்ச்சுக்கு போற நேரத்தை கூட வேலையில செலவழிச்சு இருக்கலாம். நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கொஞ்ச நேரங்களை கூட அவருக்கு தராம எங்களுடைய சுய வேலைகளுக்காக மாத்திரமே பயன்படுத்தி இருக்கலாம். இப்படியாக நாங்கள் பண்ணிக்கிட்ட காரியங்களினால் எல்லாம் ஆண்டவரை மதிக்காமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்திருக்கலாம். எனவே இன்னைக்கு நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்காக பரிந்து பேசுங்க. நாங்கள் ஆண்டவர் கிட்ட எங்களது விண்ணப்பத்தை கொடுத்து விட்டோம். ஆனாலும் அம்மா மரியே, அந்த ஆண்டவரையே இந்த உலகத்திற்குள் நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க. ஆகவே நீங்களே எங்களது விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. நீங்கள் சொன்னால் ஆண்டவர் மறுக்க மாட்டார். ஆகவே அவர்கிட்ட நீங்கள் எங்களுக்காக பேசுங்க. அவருடைய மன்னிப்பை எங்கள் மேலே பெற்றுக்கொடுங்க. அந்த மன்னிப்போடு சேர்த்து இது நாள் வரை தடைப்பட்டு கிடக்கிறதே ஆசீரின் காரியங்கள் எல்லாம் எங்கள் மேலே பொழியப்படும்படியாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. வாழ்க்கையில் உங்களுக்குள்ள இருக்குதே கேள்வி, ஏன் ஆண்டவர் இதுவரை எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அதற்கான மொத்த பதிலையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென்.